ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடே இசே குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹிந்தி பிரவீன் பூர்வாதர் இருக்கக்கூடிய தக்ஷின்மே ஹிந்தி பிரச்சார ஆந்தோலன் கா இத்திஹாஸ், அதில் ஆந்திர பிரதேஷ்மே ஹிந்தி பிரச்சார் அதனுடைய சாராஞ்ச் ஆல்ரெடி பார்த்தாச்சு. செகண்ட் டிப்பணியும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. நான் ஃபஸ்ட்டு டிப்பணி அப்லோட் பண்ணியாச்சுன்னு நினச்சேன், அப்புறம் பார்த்தா இன்னும் அப்லோட் பண்ணலை. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டிப்பணியை பார்க்கலாம். டிப்பணி லிக்கே, ஆந்திர பிரதேஷ்மே ஹிந்தி பிரச்சார சமாரோ கே பாரேமே டிப்பணி லிக்கியே. ஆந்திர பிரதேசத்தில் வந்து ஹிந்தி பிரச்சார் விழாக்கள் கொண்டாடுவதை பற்றின ஒரு டிப்பணியை எழுதுங்க. ஆந்திர பிரதேஷ்கே லோக் அப்னி மாத்ரு பாஷா தெலுகு கோ சாகத்தேகே. ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய லாங்குவேஜான தெலுங்குவை வந்து விரும்புகிறாங்க. வைசேகி ஹிந்தி கோபி சாகத்தேகே, அதே போலவே ஹிந்தியும் வந்து விரும்புகிறாங்க. ஏ லோக் ஹிந்தி சிக்ஷா கோ ஸ்வதந்திரதா சங்கிராம் காஹி ஏக் அங்கு மானா கர்த்தே தே. அந்த மக்கள் வந்து ஹிந்தியை வந்து ஹிந்தி கல்வியை அதை வந்து எப்படி நினைக்கிறாங்கன்னா, ஸ்வதந்திரதா ஒரு சுதந்திரம் பெறுவதற்கான அந்த போராட்டங்களில் அதுவும் ஒரு அங்கமாக நினைக்கிறாங்க. ஏ கூப் ஜான்தே ஹே கி ஹிந்தி ஜோடுனே வாலி பாஷா ஹை தோடுனே வாலி பாஷா நஹி ஹே. அவங்க நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க என்னன்னா, ஹிந்தி ஜோடுனே வாலி பாஷா ஹே, ஹிந்தி வந்து ஒரு பிரிவினைக்கான லாங்குவேஜ் கிடையாது. தோடுனே வாலி பாஷா நஹி ஹே, அதாவது ஹிந்தி வந்து சேர்த்து அதாவது இணைப்பதற்கான ஒரு லாங்குவேஜ் தான். ஜோடுனே வாலி பாஷா ஹே இணைப்பதற்கான ஒரு லாங்குவேஜ் தான், அது பிரிவினைக்கான ஒரு மொழி கிடையாது, ஒற்றுமைக்கான மொழி அப்படின்னு நினைக்கிறாங்க. இஸ்லியே யஹா ஹிந்தி பிரச்சாரக்கோங்கா காம் கூப் சல்தாகே. ஸோ அதனால் ஹிந்தி பிரச்சாரகர்களுடைய வேலை வந்து அங்கே ரொம்ப எளிமையாக அங்கே போயிட்டுருக்கு, நல்லபடியாக போயிட்டுருக்கு. யஹா ஹிந்தி பிரச்சாரக் சமாரோ பி மனாயா ஜாத்தாகே, அங்கு ஹிந்தி பிரச்சார விழாக்களும் வந்து கொண்டாடப்படுகின்றன. ஆந்திராமே சேவா கர்ணி வாலே ஹிந்தி பிரச்சாரக்கோங்கோ சால்மே ஏக் பார் இக்கட்டா கர்ணே கேலியே 1922 மே ஆந்திரா பிரதேஷ் ஹிந்தி பிரச்சாரக் மண்டல் கி ஸ்தாபனா கி கயி. ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஆந்திரா மே சேவா கர்ணே வாலே, ஆந்திராவில் சேவை செய்யக்கூடிய அதாவது ஹிந்தி பிரச்சாரம் அந்த சேவையை செய்யக்கூடியவங்க வந்து சால்மே ஏக் பார் வருடத்திற்கு ஒரு முறை வந்து இக்கட்டா கர்ணே கேலியே ஒரு முறை வந்து வருடத்திற்கு ஒரு முறை வந்து கூடுவதற்கான அந்த விஷயம் அப்படின்றது 1922 ஆண்டு ஹிந்தி பிரச்சாரக் மண்டல் அப்படின்றது மூலியமாக அது ஸ்தாபிக்கப்பட்டது, நிறுவப்பட்டது. பிரச்சாரக்கும் கோ ஷிக்ஷா கலாக்கே நயே தரிக்கும் சே பரிச்சித்து கரானா அவர் உன்கி யோகியதா படானா இஸ் மண்டல் கா உத்தேசதா. பிரச்சாரக்குகளுக்கு வந்து கல்வி வந்து கற்பிப்பதற்கான அந்த கலை அப்படின்றது வந்து நயே தரிக்கும் சே புதிய புதிய முறைகள் வந்து பரிச்சித்து கருத்தா அறிமுகம் செய்விக்கப்படுகிறது. அவர் உன்கி யோகியதா படானா மற்றும் அவங்களுடைய அந்த தகுதியை வந்து குவாலிஃபிகேஷனை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இன்னும் வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுறதுக்காகவும் இந்த மண்டலினுடைய நோக்கமாக இருக்குது. இன் உத்தேஷியோங்கி பூர்த்தி கேலியே பிரச்சாரக்கோங்கே வார்ஷிக் சம்மேளன் ஹிந்தி பிரச்சார் சமாரோ கே சாத் ஹுவா கர்த்தாத்தா. இந்த நோக்கத்தை பூர்த்தி செய்வதற்காக தான் பிரச்சாரக்கோங்கே வார்ஷிக் சம்மேளன் அந்த பிரச்சாரக்குகளினுடைய ஒவ்வொரு வருடத்திற்கான அந்த கூட்டம் அப்படின்றது வந்து விழாவாக அந்த இடத்துல வந்து அது ஏற்படுத்தப்படுகிறது, கொண்டாடப்படுகிறது. விழாவோட சேர்த்து இந்த விஷயங்களெல்லாம் செய்யப்படுகிறது. எஹி ஹிந்தி பிரச்சாரக் சமாரோ நாம் சே ஜானா ஜாத்தாத்தா. இந்த விஷயம்தான் வந்து ஹிந்தி பிரச்சாரக் விழா அப்படின்ற பெயரில் அறியப்படுகின்றன. இன் பிரச்சாரக் சம்மேளனோ கி அத்தியக்ஷதா அனுபாவி ஹிந்தி பிரச்சாரக் அவுர் ஹிந்தி வித்வான் கியா கர்ணேதே. இந்த பிரச்சாரக் சம்மேளன் கூட்டம் அப்படின்றது அத்தியக்ஷதா அனுபவி ஹிந்தி பிரச்சாரக் ரொம்ப வந்து அனுபவம் வாய்ந்த அந்த ஹிந்தி பிரச்சாரக்குகள் மற்றும் ஹிந்தி வித்வான் ஹிந்தி அறிஞர்களினுடைய தலைமையில் இது நடத்தப்படுகின்றன. ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுக்கிற இந்த டிப்பணி உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அண்ட் ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் எடுக்கிற விதம் உங்களுக்கு புரியுது பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த இயர்க்குள்ளே இன்னொரு 4 மந்த்ஸ் இருக்குது, இந்த இயர்க்குள்ளே அட்லீஸ்ட் ஒரு 5000 சப்ஸ்கிரைபராவது ரீச் பண்ணணும் அப்படின்றது டார்கெட்டாக இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். 80% மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பாருங்கள். ஸோ உங்களுக்கும் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஓகே, ஐசே மகானுபாவோ மே ஸ்ரீ ஹிருஷிகேஷ் சர்மா ஹரிஹர் சர்மா
பீஸ்பாட்டி வெங்கட் சுப்புராம், அல்லூரி சத்யநாராயணன் ராஜு, மோட்டூரி சத்யநாராயணன், ஆஞ்சநேய சர்மா ஆதிக்கே நாம் உல்லேக்னியகை. அந்த மிகப்பெரிய அந்த நம்ம மேலே சொன்ன அந்த மிகப்பெரிய அறிஞர்களில் வந்து இந்த நம்ம இப்போ குறிப்பிட்டோம் இல்லையா, இவங்கள்லாம் வந்து இவங்களுடைய பெயர்களெல்லாம் குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றன. இன் சமாரோகமே ஹிந்தி பிரச்சார் கர்னி த்வித்திய பாஷாக்கே ரூப்மே ஹிந்தி சிக்கானி பிரச்சாரகோங்கி ஹிந்தி யோகியதாக்கோ படானே கி தரிக்கோம் பர் விசார் வினிமய ஹோத்தாய். இந்த விழாவில் வந்து ஹிந்தி பிரச்சார் கர்னி, ஹிந்தியை பிரச்சாரம் செய்வதற்கான விஷயம், த்வித்திய பாஷாக்கே ரூப்மே அதாவது செகண்ட் லாங்குவேஜ் அப்படின்ற முறையில் ஹிந்தியை கற்றுக்கொள்வது, பிரச்சாரக்கோங்கி ஹிந்தி யோகியதா பிரச்சாரகர்களினுடைய ஹிந்தி அந்த டேலண்ட் அந்த குவாலிஃபிகேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, அதை அப்கிரேட் பண்ணுறது, அப்புறம் அதை அது சம்மந்தமான தரிக்கூம்பர் விசார் அது சம்மந்தமான அந்த முறைகளை வந்து அவங்களுடைய அந்த கருத்துக்களை வந்து வினிமய ஹோத்தாத்தா பரிமாற்றம் செய்து கொள்ளுதல், அவங்களுடைய அந்த அப்கிரேட் இதெல்லாமே வந்து நடைபெறுகின்றன. டோஸ் நிர்ணயகர் உன்கோ அமல்மே லானே கா பிரயத்ன கியா ஜாத்தாத்தா. இங்கே வந்து அந்த உறுதியான அந்த முடிவுகள் அந்த விஷயங்கள் அதெல்லாம் வந்து இங்கே எடுக்கப்படுகின்றன. இந்த விழாவில் வந்து இந்த மாதிரி அதற்கு அதனுடைய பெயர் வைக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த விஷயங்களில் அந்த விழாவில் இந்த மாதிரியான விஷயங்கள், கருத்து பரிமாற்றங்கள், இந்த மாதிரி ஹிந்தியை பிரச்சாரம் செய்வதற்கான இன்னும் எப்படியெல்லாம் அந்த மாதிரியான வழிமுறைகள் இதெல்லாம் வந்து ஏற்படுத்தப்படுகிறது. ஏ சமாரோ ஹாஜ்பி சம்பன்ன ஹோ ரஹேஹே. இந்த விழா வந்து இப்போவும் கூட மிக சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லபடியாக படித்து நல்லா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட், பாய்.